கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் ஒரே நாளில் வெவ்வேறு நீர்நிலைகளில் குளிக்க சென்ற 4 சிறுவர்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. கூடுதல் விவரங்களை தரவிருக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். இந்த இறப்பிற்கு என்ன காரணம்? சௌந்தர்யா, பார்த்தோம்னா தற்போது வந்து கேரள மாநிலத்துல வந்து பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது. இந்த கோடை விடுமுறையை ஒட்டி பார்த்தோம்னா பள்ளி மாணவர்கள், விடுமுறையில் இருக்கும் மாணவர்கள் வந்து ஆங்காங்கே உள்ள நீர்நிலைகளில் குளித்து வருகினர். மேலும் பார்த்தோம்னா தற்போது கோடை வெப்பம் வாட்டி வரைக்கும் சூழலில் வந்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக, நீச்சல் பழகுவதற்காக மாணவர்கள், பெரும்பாலான மாணவர்கள் நீர்நிலையை தேடி அங்கு குளித்து வருகினர். இந்த சூழலில் பார்த்தோம்னா பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள பட்டாம்பில் மேலூர் என்ற பகுதியைச் சேர்ந்த பகுதியில் உள்ள கிணற்றில் புறத்தில் வந்து ஒரு 6 மாணவர்கள் குளிக்க சென்றனர். இதில் பார்த்தோம்னா 2 மாணவர்கள், அதாவது அஸ்வின் மற்றும் அபிஜித், இந்த 2 மாணவர்கள் வந்து ஆழமான பகுதிக்கு சென்ற நிலையில வந்து அவர்களுக்கு நீச்சல் தெரியாது, அங்கு உள்ள தகுதிகளை மாற்றி இந்த 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். மேலும் பார்த்தோம்னா திருச்சூர் மாவட்டத்தில் இதே போன்ற ஒரு நீர்நிலையில் 2 மாணவர்களும், கோட்டை மாவட்டத்தில் உள்ள நீர்நிலையில் ஒரு இளைஞரும் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா கேரளாவில் ஒரே நாளில் நீரினால் வந்து நீச்சல் தெரியாமல் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5 உள்ளது சௌந்தர்யா.